காட்டின மாதிரி உங்களோட ஃபோன்லேயும் கீபோர்டில் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை வச்சுக்கொள்ளணும்னா இப்போ நான் காட்டுறேன் பாருங்க, என்னோடய கீபோர்டை செக் பண்ணிக்கொள்ளுங்கள். இது எல்லா கீபோர்ட்லேயும் வரும். நான் பர்த்டேக்கையே ஓப்பன் பண்ணலைன்னா என்னோடய பர்சனல் நம்பர்ஸ் எல்லாம் இருக்குது சர்ச் பண்ணுறதுக்கு. அதனால் ப்ளே ஸ்டோர்லேயே நான் போய் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். கீபோர்ட் வந்து சர்ச் பண்ணிங்கன்னா கீபோர்டு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா முதலாவதாக வரும் இந்த மாதிரியே. என்னோடய நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இந்த மாதிரி ஐக்கோன் வச்சு ஆப்பை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இது வேறு மூணு எம்இ ஆப் தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்புக்குள்ளே போகணும். ஆப்புக்குள்ளே போனீங்கன்னா முதல்ல இந்த மாதிரி வச்சு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இதுக்கு முன்னுக்கு இந்த ஆப்பை மறைக்கும் வைக்கலாம், ஹைட் பண்ணியும் வைக்கலாம். இது ஓப் பண்ணிட்டீங்கன்னா முன்னுக்கும் அந்த ஆப் இருக்கிறத காட்டாது, எங்கேயுமே காட்டாது. திருப்பி ஒன் பண்ணி வச்சுட்டோம்னா காட்டும், இன்னும் காட்டும். சரியா, இப்போ நம்ம எப்படி செட் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல டிஃபால்ட்டுக்கு போங்க. உங்களுக்கு விரும்பின ஃபோட்டோ வச்சுக்கொள்ள, நான் என்னோடய சேனலோட லோகோவை வச்சுக்கொள்கிறேன். சரியா, உங்களுக்கு விரும்பின மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு தட்டிட்டு பிரைட்னஸ் எவ்வளோத்துக்கு வைக்க போப்பீங்களோ அவ்வளோத்துக்கு வைங்க. ஒரு 40 வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு விலங்கும் எழுத்து ரன்னை கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இதை ஓ பண்ணி வச்சுனிங்கன்னா இந்த ஓட்டம் ஆப் பேசுகிறேன், இதில் வைக்கிறேன். நான் அதை ஓ பண்ணி வைக்கிறேன். இப்போ அப்ளை கொடுங்க. அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோ விஷயம் பாருங்க, காட்டுறவங்களும் இந்த எப்படி செட் பண்ணி படிச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி அவங்களுக்கு விரும்புனா நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி செஞ்சு வாங்க. அதனால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இல்லை பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள், லைக்கையும் போட்டு